வெல்கம் டு மெஜில் மெஜல் அகாடமி இப்போ நம்ம இப்போ நடத்த போகிற இரண்டாவது மாடியூல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் டென்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பற்றிய வீடியோ இது நம்ம ஏற்கனவே ஒரு மாடியூல் முடிச்சிட்டோம் மாடியூல் டூவில் இப்போ என்ன நடத்த போகிறோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் டென்சஸ் டென்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தம் நீங்கள் திரும்பி நம்ம பன்னெண்டு டென்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது தெர் ஃபோர் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று கோயிங் டு ஃபியூச்சர்னு ஒன்று உண்டு தெர் ஃபோர் நம்ம அந்த பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணில் வந்துட்டு நம்ம ஆரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆறு இதை எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அதை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுறது எப்படி கான்வர்சேஷன் கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம் இது அஞ்சு நாள் கிளாஸு ஓகே மாடியூல் ஒன்றில் என்ன நடத்தணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் மோடல் ஆக்சிலரிஸ் த ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் மோடல் ஆக்சிலரிஸ்க்கும் அது ரொம்ப நல்லது ஆனால் அதுக்கும் செகண்ட் மாடியூலுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை தெர் ஃபோர் மாடியூல் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கணுமா மாடியூல் டூக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் நேரடியாக மாடியூல் டூ அட்டன் பண்ணலாம் அப்படி தான் நான் சிலபஸே ஃப்ரைம் பண்ணியிருக்கிறேன் நான் ஓகேயா தேர் ஃபோர் மாடியூல் ஒன்று அட்டென்ட் பண்ணலையே மாடியூல் டூ புரியுமா அப்படின்னா தாராளமாக புரியும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஓகே அதை சொல்கிறதுக்காகத்தான் இதை இந்த பர்டிகுலர் ஸ்லைடு நான் போட்டிருக்கேன் ஓகே நம்ம பார்க்குறோம் ஐ வாட்ச் டிவி அப்படிங்கிறோம் ஐ வாட்ச் டிவி அப்படின்னு என்ன அர்த்தம் நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஐ எம் வாட்சிங் டிவி அப்படின்னா அர்த்தம் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தோம் ரெண்டுமே சரியான ரெண்டுமே சரியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆக்சுவலாக வந்துட்டு அதை எப்போ யூஸ் பண்ணணும் இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரூல் இருக்குது நம்மனே வந்து சும்மாவே வாட்ச் டிவி வாட்சிங் டிவி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்க கூடாது அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்குது எப்போ கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா

இப்போ நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் தெர்ஃபோர் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்கள் இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப அப்சர்ட் ஆகி போயிடும் நமக்கு தெர்ஃபோர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டென்சஸில் டென்சஸ் நமக்கு தெரியும் ஐ வாட்ச் டிவி தெரியும் ஐ வாட்ச் டிவி தெரியும் ஐ வில் வாட்ச் டிவி தெரியும் ஆனால் எப்போ எதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரத்துக்காக ட்ரை பண்ணுறது தான் இப்போ இருக்கிற மாடியூல் டூ ஸோ இப்போ பாருங்க ஐ கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் நான் ஹோம் ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஹோம் ஒர்க் ரெடியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதில் ஓகே இது என்னது ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க்னா அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு இருக்கும் ப்ரெசென்ட்டை பொறுத்தவரையே இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் நேரத்தை பொறுத்த வரல ரெண்டுமே முடிஞ்சு போனது தான் ஆனால் எப்போ எதை யூஸ் பண்ணணும் ப்ராப்பரா அப்படின்னாக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு என்னென்னா இது ஐ கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க்குங்கிறது சிம்பிள் பாஸ்டன்ஸ் சொல்லும்போது சிம்பிள் பாஸ்டன்ஸில் உங்க எப்போ நீங்கள் பண்ணுனீங்களோ அந்த டைமை சொல்லணும் ஐ கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் எஸ்டர்டே ஐ கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க் லாஸ்ட் நைட் ஐ கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க் லா எஸ்டர்டே மார்னிங் ஐ கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க் லாஸ்ட் வீக் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் பட் யூ நீட் அ ஸ்பெசிஃபிக் பாஸ்ட் டைம் வரும்போது தான் நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் சரி அப்போ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க்னா ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் ஆல்ரெடி என்ன விஷயம்னா நான் முடிச்சுட்டேங்கிறது உண்மை ஆனால் எப்போ முடிச்சுங்கிறதுலாம் தெரிஞ்சு சொல்லலை நான் நான் சொல்லுறது முடிஞ்சு போச்சு ஹோம் ஒர்க் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸு அப்போ நீங்க என்ன பண்றீங்க நீங்க அங்கே தமிழ் தமிழ்ல சொல்லணும்னு முத அதை வந்துக்கிட்டு நான் நேற்றுக்கு என்னுடைய வீட்டு வேலைகளை முடித்தேன் 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 இது என்ன அர்த்தம் ஹோம் ஒர்க்கை ஏற்கனவே முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ முடிச்சாச்சு அப்படிங்கிறதுக்கும் முடித்தேன் முடித்தேங்கிறது சிம்பிள் பாஸ்ட்டு முடிச்சாச்சு அப்படின்னாக்கா முடிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுவரை எப்போ முடிஞ்சது விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது பண்ணுறது தான் நான் ஒர்க் பண்ணும்போது நான் வந்துட்டு ஐஒஸ் நான் தான் வந்துட்டு ரெசியூம்ஸ்லாம் வாங்கி காலேஜில் அதை நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐ கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் அப்படின்னு போட்டுட்டு டைம் சொல்ல மாட்டாங்க சம்டைம்ஸ் ஐ ஹாவ் கம்ப்ளீட் ஹோம் ஒர்க் போட்டு ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த காலேஜ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி இந்த இயர்னு போடுவாங்க வாங்க அப்போ பிரசென்ட் பர்ஃபெக்டன்ஸை யூஸ் பண்ணிட்டு டைமை நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறதான் விஷயம் நீங்கள் ஒரு ரெசியூம் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் டென்ஸ் மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஃபில்டர் ஆயிருவீங்க அப்படிங்கிறதா உண்மை என்ன பண்ண போகிறோம் நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பர்டிகுலர் மாடியூல் அஞ்சு நாளில் வச்சிருக்கோம் நம்ம ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆன் ஜூம் ஆப் அப்போ எத்தனை நாள் இது அப்படின்னா அஞ்சு நாள் ரைட்டு எப்பைலேருந்து தேர்ட்டீன்த்து செவன்து தேர்ட்டீன்த் டு செவன்டீன்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி தட்போர் நம்ம மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஓகே அது வந்து டைம் என்ன அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் தேர்ட்டி ஏன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்க ஒரு சிலர் வந்துக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் பகலில் இருக்குதுங்கிறவங்களுக்காக தான் ஆறு மணிக்கு மேலே கிளாஸ் வச்சுருக்குறோம் ஓகே அப்போது மாடியூல் டூவில் என்ன நடத்த போகிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் டென்சஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா கூகுள் பேயில் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அனுப்பி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்னமாதிரி டவுட் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் கூகுள் பேயில் எதில் அனுப்பணும் சேவி ராமதாஸுங்கிற அக்கௌண்ட்டு நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் செவன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் இருந்தது இதை பற்றி என்ன சார் இது என்ன சார் அதெல்லாம் சார் கேட்கணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுனாலும் இதே நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணணுன்னாலும் இதே நம்பர் தான் ஓகேயா மண்டே மீட் பண்ணுவோமா ஓகே டூ இட் குவிக்லி ஏன்னா நான் வந்துட்டு முப்பது பேத்துக்கு மேலே நான் அக்செப்ட் பண்ண போகிறதில்லை அதனால தான் ஓகே ஓகே ஏ மெஜல் அண்ட் மெஜல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தான் டேரெக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு முப்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்துட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க எஸ்பெஷலி அவங்க இங்கிலீஷ் டீச்சிங் நான் வந்துட்டு லண்டனில் வந்துட்டு ஒரு பத்து வருஷம் பக்கமாக வந்துட்டு ஒரு காலேஜில் வந்து ப்ரின்ஸ்பலாக இருந்திருக்கேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட எங்களோடய யூடியூப் சேனல் போன வாரம் ஆட் ஆட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட்லருந்தோம் இப்போ வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போயிட்டோம் ஒரு இருபது மாத டைமில் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுடைய குவாலிட்டியை பார்த்து தான் நாங்கள் வந்துட்டு சமச்சீர் கல்வியில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள எல்லா இங்கிலீஷ் பாடத்தையும் இதோட சேர்த்து நம்ம வந்துட்டு இப்போ வார்த்தைகள் முதலே வந்து அருஞ்சொரு பொருட்கள் அப்படின்னு சொல்ல முடியாது க்ளாசரி க்ளாசரியில் ஆரம்பித்து க்ளாசரி எக்ஸ்ட்ரா தமிழ் மீனிங் கொடுத்து அப்புறம் பாடத்தை பூரா தமிழில் வாசி தமிழ் இங்கிலீஷில் வாசித்து தமிழ் மீனிங் சொல்லி புக் பேக் எக்ஸசைசஸ் கிராமர் எல்லாமே போட்டிருக்கிறோம் அதுவே வந்துட்டு இப்போ வந்துட்டு இந் நீங்கள் அடுத்த மாடியில் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மாடியில் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு ஆயிரம் வீடியோவை கிராஷ் பண்ணிடுவோம் நாங்கள் ஃபார் ஆயிரம் வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் எங்களோட யூடியூப் சேனல் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமியில் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறது நிச்சயமாக நீங்கள் சந்தேகமில்லாம நம்பிக்கையோடு ரெஜிஸ்டர் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கம் அண்ட் அண்ட் டு சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி தேங்க்யூ